ஆகவே ஒரு பல்லவியை பாடி நாம் வேத வசனத்தை தொடர்வோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தமமாக்கும் காட்டும் சத்திய வேதம். வேத பெரிய தேவ புதல்வர் செய்த மடையா நடந்திடுவார். வேத பெரிய தேவ புதல்வர் செய்த மடையா நடந்திடுவார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானம் கட்டும் வீடு, பல முறை இந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். விவேகத்தினாலே, வித் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலினாலே நம்முடைய குடும்பம் எப்படி நிலை நிற்கும் என்பதையும் நான் இங்கே பிரசங்கித்திருக்கிறேன். திருமணத்துக்கு முன்பாக அநேகருக்கு அந்த வேத பகுதியை நான் ஆலோசனையாக தந்திருக்கிறேன். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், விவேகத்தினாலே இல்லாவிட்டால் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலினாலே அது நிலை நிற்கும். அடுத்த வசனம், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அறிவினாலே, பை நாலெட்ஜ், அறைகள் சகலவித அருமையும் இனிமையுமான, ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட், ரிச்சஸ் தமிழில் பொருள்கள் என்று இருக்குது. ஐஸ்வர்யத்தினாலே இல்லாவிட்டால் பலத்தினாலே, செழிப்பினாலே வீடு நிறைந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வளமான வாழ்வை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் வளமோடு வாழ வேண்டும், நல்ல ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நன்மை குறைவில்லாமல் நம்ம வாழ வேண்டும். ஆங்கிலத்தில் பார்க்குறோம், God desires our prosperity. கர்த்தர் நம்முடைய சுகத்தை என்றல்ல, நம்முடைய வளத்தை, நம்முடைய செழிப்பை விரும்புகிறார், வளத்தை விரும்புகிறார். பிரியமானவர்களே, தரித்திரத்தில் இருப்பது சாபம். நம்ம யாருமே தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி தான் அவர் தரித்திரரானார். இயேசு தரித்திரரானதே நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு, அவர் பாவமானார் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் சுமந்தார் நம்மை குணமாக்கும்படிக்கு, நம்முடைய துக்கங்களையும் பாரங்களையும் சுமந்தார் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படிக்கு. அவர் தரித்திரரானார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு. தனியாக ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், தனியாக ஹோலினஸ் டாக்ட்ரின், தனியாக ரைச்சியஸ்னஸ் டாக்ட்ரின் அப்படிலாம் கிடையாது. எப்படி நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எப்படி நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எப்படி நாம் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அப்படியே தேவன் நாம் வளமுள்ளவர்களாக வாழ வேண்டும், நம்முடைய வீடு வளமுள்ள வீடாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நன்மை என்பது ஒன்றுமே குறையக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் வீடு தேவை என்று தெரியும். ஒரு குருவிக்கு கூடு வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன், ஒரு நரிக்கு குழி வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன், ஒரு சிங்கத்துக்கு கெபி வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன், நம்ம எல்லாருக்கும் வீடு வேண்டும் என்று அறிந்திருக்கிற, நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டும்.
நல்ல வீட்டை கொடுப்பார். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல வீடு கொடுப்பார். நமக்கு உடை வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார், நல்ல உடை கொடுப்பார். நமக்கு உணவு வேண்டும் என்று அறிந்திருக்கிறார், நல்ல உணவு கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய உடம்பை கெடுக்கிற பிரியாணி அவர் டெய்லி தராமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்முடைய உடம்புக்கு தேவையான நல்ல உணவை கொடுப்பார். கடந்த வாரத்தில் அன்புக்கும் பேம்பரிங்க்கும் அன்புக்கும் செல்லத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பு நான் சொன்னேன், அன்பு என்று சொல்வது யா பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பது அன்பு. செல்லம் என்று சொல்வது பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பது. தேவன் நம்ம மேலே ஒரு விட செல்லம் காட்ட மாட்டார், அன்பு காட்டுவார். நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஒருவேளை நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கொடுக்காமல் இருப்பார். நமக்கு ஒரு நல்ல கார் வேண்டுமானால் கார் கொடுப்பார், நமக்கு ஹெலிகாப்டர் வேண்டுமானால் ஹெலிகாப்டர் கொடுப்பார். அது எல்லாமே அவருக்கு அற்பகாரியம். அவருக்கு சைக்கிள் கொடுக்குறதும் ஒன்று தான், ஹெலிகாப்டர் கொடுக்குறதும் ஒன்று தான். யாருக்கு சைக்கிள் வேண்டுமோ அவர்களுக்கு சைக்கிள் கொடுப்பார், யாருக்கு ஹெலிகாப்டர் வேண்டுமோ அவர்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவ நன்மையினாலே நம்ம திருப்தியாக்க விரும்புகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு நல்ல மரத்திலேருந்து கெட்ட தண்ணீர் வராது, ஒரு நல்ல மரத்துலேருந்து ஒருபோதும் கெட்ட தண்ணீர் வராது, நல்ல ஊற்றுலேருந்து கெட்ட நீர் வராது, நல்ல மரத்துலேருந்து கெட்ட பழம் வராது, நல்ல தேவனிடத்துலேருந்து ஒருபோதும் கெட்ட காரியம் வராது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர் என்று சொன்னால் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல சபை, நல்ல பாஸ்டர், நல்ல எஜுகேஷன், நல்ல வேலை, நல்ல சம்பளம், எல்லாம் நல்லது தான் கொடுப்பார். அவரிடத்திலிருந்து கெட்டது ஒன்றும் ஒருபோதும் வராது. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் வீடு, நீங்கள் குடியிருக்கிற இடம், உங்கள் குடும்பம் சகல விதங்க நம்ம பார்க்குறோம் இனிமையும் அருமையுமான பொருட்கள். அது இனிமை, அருமை, 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 இனிமை. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் மாத்திரமல்ல இனிமையான பிள்ளைகள், அருமையும் இனிமையுமான காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை, எல்லாம் அருமையும் இனிமையுமான பொருட்களை தருவார். அவைகளால் உங்களுடைய வீடு நிறைந்திருக்கும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் ஏதோ சும்மா சொல்ல, பைபிளில் போட்டது தான் சொல்கிறேன். உங்கள் வீடு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். வீடு என்று சொல்வது ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, நீங்கள் குடியிருக்கிற இடத்தையும் அது காண்பிக்கிறது, நீங்கள் குடியிருக்கிற இடத்தையும் அது காண்பிக்கிறது. இப்போ யாருடைய வீடு இப்படி ஆசீர்வதிக்கப்படும், யாருடைய வீடு இப்படி ஆசீர்வதிக்கப்படும்? வாசிங்க முதலாவது நீதிமொழிகள் 15:6. நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. துன்மார்க்கனுக்கும் நல்ல ரெவன்யூ இருக்கும், துன்மார்க்கனுக்கும் நல்ல ரெவன்யூ இருக்கும். அவன் லஞ்சம் வாங்குவான், கையூட்டு வாங்குவான், கள்ளக்கணக்கு எழுதுவான், வருமான ஏய்ப்பு பண்ணுவான். இப்போ துன்மார்க்கனுடைய வீட்டிலையும் வருமானம் இருக்கும், ஆனால் துன்மார்க்கனுடைய வருமானத்தோடு கூட துன்பமும் இருக்கும், சண்டை சச்சரவும் இருக்கும், விபச்சார வேசித்தனம் இருக்கும். பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய வீட்டில் வருமானமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அந்த வீட்டில் கோடி கோடியாக கோடி கோடியாக சேர்த்து வச்சு நல்ல அருமையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற சண்டை சச்சரவு தாங்க முடியாமல், ஐயோ அந்த வீட்டில் இருக்கிறத காட்டிலே நான் ஜெயிலில் போய் இருக்கேன்னு ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்களா, வீட்டில் இருக்கிறத காட்டிலாம் எங்கே போயிடுறேன், ஜெயிலுக்கு போயிடுறேன்ப்பா, அது பெட்டராக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்த இருக்குது, ஏர்கண்டிஷன் இருக்குது, பெரிய பெரிய சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை விட எது பெட்டராக இருக்குது, எது பெட்டராக இருக்குது?
ஜெயில் பெட்டராக இருக்கேப்பா, எனக்கு சீக்கிரமாக நான் போயிடுறேன் அப்படின்னு ஓடிடுவாங்களாம். நடக்கலையா, இயற்கை தானே. அப்போ வெறுமனே பொருள் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அந்த பொருள் இருக்கிற வீடு நீதிமானுடைய வீடாக இருக்க வேண்டும். நீதிமானுடைய வீட்டிலே என்ன இருக்குமா, அதிக பொக்கிஷம் இருக்குமா, அதிக பொக்கிஷம். பொக்கிஷம்னா ட்ரெஷர், அது பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சந்தோஷம் சமாதானம் போன்ற ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சொன்னால் நன்மை குறையப்படாது. அப்போ நீதிமான் 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 என்றால் யார்? இதை ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி அவர் நண்ப அப்பான்னு கூட, அப்பா நீதிமானுக்கும் பரிசுத்தமானுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்டார்னு அவர் கொஞ்சம் விளக்கி சொன்னேன். உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமான் என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி, தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு சரி. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் ரைட்சியஸ், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு இதுவரை குழந்தை பிறக்கலை. ஒரு ஆல்டர்னேட்டிவாக இஸ்மவேலை என் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டார். 99 வயசில் ஆண்டவர் வந்து சொல்கிறார், உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்பேன் அப்படி. இவர் ஒன்று ஆண்டவரே லெட் இஸ்மேல் லீவ், ஆண்டவரே இஸ்மேலை தானே காப்பாற்றினே என்ன போதும், எனக்கு இன்னொரு குழந்தெல்லாம் தேவையில்லை, இஸ்மேலை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிறார். ஒன்று ஆண்டவர் இல்லை இல்லை, உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை வரும் அப்படிங்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டாண்டு மாறுது. ஆண்டவர் சொன்னபடியே எனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை வரும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஸ்டாண்டு ஆபிரகாமுடைய ஸ்டாண்டாக மாறுகிறது, அதை தேவன் ஆபிரகாமிற்கு நீதியாக எண்ணுகிறார். அதை தேவன் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணுகிறார். என்ன ஆண்டவர் பாஸ்டராகு பாஸ்டராகுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய ஸ்டாண்ட். நான் பாஸ்டர்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, பாஸ்டர்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க, பாஸ்டர்லாம் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, நான் போய் காட்டில் போய் இரத்த சாட்சியாக பாடுபட போகிறேன், மலைவாழ் மக்கள் மத்தியில் போய் நான் ஊழியம் செய்ய போகிறேன், சத்தியம் அறியாத இடத்துல பாடுபட்டு கஞ்சி குடித்து நான் சத்தியத்தை சொல்ல போகிறேன் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்தால், ஒருவேளை அது தியாகமாக இருக்கலாம், அது வந்து ஒரு இரத்த சாட்சியின் ஆவியாக இருக்கலாம், ஆனால் அது நீதியாக வராது. என்னை குறித்த தேவனுடைய தீர்மானம் என்ன, அதை நான் நிறைவேற்றுவதுதான் தேவ நீதியாக இருக்கும். ஒருவேளை நான் வந்து ஒரு மிஷினரியாக போகணுன்னு சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கும் போது, இல்லை மிஷினரியெல்லாம் போய் நான் கஷ்டப்பட முடியாது, பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு வசதியெல்லாம் இருக்காது, குடும்பம் கெட்டு போயிடும், அதுக்கு பதிலாக நான் ஒரு நல்ல பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்கிறேன், இங்கேயே நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு நான் யோசித்தாலும் என் வாழ்க்கையில் தேவனுடைய நீதி நிறைவேறாமல் போய்விடும். இப்போ தேவனுடைய நீதிமான் என்று சொன்னால் எது ஆண்டவருக்கு சரியா, அது எனக்கு சரி. என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறார் அது எனக்கு நிறைவேறினா அதில் சந்தோஷம், அதுதான் தேவ நீதியை நிறைவேற்றுவேன். நான் இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு தேவன் தீர்மானிச்சிருக்காருன்னு அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன், சந்தோஷம். நான் சூஸ் பண்ண முடியுமா, நான் இந்த வீட்டில் தான் பிறக்கணும், இப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கணும், எனக்கு இத்தனை அண்ணன் இருக்கணும், எனக்கு இத்தனை தம்பி இருக்கணும், இத்தனை தங்கச்சி இருக்கணும், இத்தனை அக்கா இருக்கணும், இப்படி தான் ஒரு குடும்பத்தில் நான் பிறப்பேன்னு எழுதி வைக்க முடியும். எனக்காக ஆண்டவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அங்கே தான் நான் பிறக்க முடியும். அதில் நான் என்றைக்கு நான் திருப்தி ஆகிறேனோ அப்போது தேவ நீதியை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றேன். அப்படி எனக்கு இல்லையே, இப்படி எனக்கு இல்லையே, அவனுக்கெல்லாம் 3 கை இருக்குது, எனக்கு 2 கை தானே இருக்குன்றனால முடியாது. எனக்கு கருத்தில் என்ன வேணுமோ அதை தந்திருக்கிறார். எனக்கு எது சரி என்று தேவன் நினைத்தாரோ அது எனக்கு சரி என்று என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ தீர்மானத்துக்கு நம்ம முற்றுமாக இல்லாவிட்டால் தேவனுடைய நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக யோவான் அனுப்பியிருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா பாவத்துக்கு மூழ்கி நீதிக்கென்று எழும்புகிறார், அவர் பாவம் எதுவும் செய்யலை. இப்போ அவருக்கு அப்படி ஞானஸ்நானத்தில் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும்னு தேவையில்லை. அவருக்கு ஞானஸ்தானத்தை அந்த செருமனியை நடத்திக்கிற அளவுக்கு அவரோட பரிசுத்தமானும் இல்லை. இயேசு வர்றாரு, ஆவியில் யோவானுக்கு வெளிப்பாடு வருது. உடனே யோவான் சொன்னால், ஐயோ உம்மாலும் ஞானஸ்நானம் பெற, உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார்.
உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிற, இல்லைப்பா இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது தேவன் கேட்டதாக இருக்கிறது. ஒன்று ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக தேவன் அனுப்பியிருக்கிறார். என்னை ஞானஸ்நானம், என்னை ஒரு மனிதனாக சிருஷ்டித்திருக்கிறார். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த தேவனுடைய நீதி நிறைவேறுகிறது. தண்ணியில் மூழ்கி எழும்புகிற மேஜிக் அல்ல. இப்போ என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எது சரி அது எனக்கு சரி, தேவனுக்கு எது சரி அது எனக்கு சரி, அது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும், தேவனுக்கு எது சரி அது எனக்கு சரி, அவர் ஆண் பிள்ளை கொடுத்தா சரி, பெண் பிள்ளை கொடுத்தா சரி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கொடுத்தா சரி, ரெண்டோட நிறுத்தினா சரி, 16 தந்தால் சரி, என் தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு சரி, நானாக பிளான் பண்ண மாட்டேன் என்று எவ்வளவோ நம்ம தேவ நீதிக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளவாய் நம்முடைய வீட்டில் பொக்கிஷம் நிரம்பி இருக்கும். நீங்கள் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இது வேத வசனம். அப்போ யாருடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும்? கர்த்தரால் உள்ள ஐஸ்வர்யம். துன்மார்க்கனுடைய வீட்டிலும் வருமானம் வரும், அது வேறு விஷயம், ஆனால் அதோட துன்பம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த ஐஸ்வர்யம் யாருக்கு வரும்? அவருடைய நீதிமானுக்கு வரும். அப்போ நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, ஆண்டவரே வாட் இஸ் ரைட் ஃபார் யூ இஸ் ரைட் ஃபார் மீ, உமக்கு எது சரியோ அது சரி, எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோ அது எனக்கு வேணும், எனக்கு என்ன வேண்டான்னு நினைக்கிறோ அது எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோ அது எனக்கு வேணும், எனக்கு என்ன வேண்டான்னு நினைக்கிறீரோ அது எனக்கு வேண்டாம், எனக்கு இவ்வளோ பெரிய சபை தான் இருக்குன்னு நினைக்கிறீரா அவ்வளோ பெரிய சபை இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ பெரிய சபை இருக்குன்னு நினைக்கிறீரா அது இருக்கட்டும், நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய விருப்பமெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்குள்ளாக புதைந்திருக்கும். நீர் என்ன விரும்புகிறீரோ அந்த விருப்பத்தை எனக்கு தார். அவர் விருப்பத்தை உண்டு பண்ணிக்கிற தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம், விரும்புகிறதெல்லாம் தருகிற தேவன் அப்படின்னா செல்லம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் தருகிற தேவன், அவர் விருப்பத்தை உண்டாக்குகிற தேவனா, நான் விரும்புகிறதே அவர் உண்டாக்குனதாக இருக்கும், அவர் எனக்குள்ளே உருவாக்குனதாக இருக்கும். அந்த விருப்பமே, இந்த கோர்ஸ் படிக்கணுங்கிற விருப்பமே அவர் உண்டாக்குனதாக இருக்கும். பிரியமானதாக தான் தேவன் நீதி. ஏன் நீ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புகிற? அந்த விருப்பத்தை தருகிறதே தேவனாக இருக்கணும். எங்கள் எல்லோரும் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு இந்த கோர்ஸுக்கு போகிற, அதனால நான் இந்த கோர்ஸுக்கு போகணும், இந்த கோர்ஸ் படித்தா தான் நல்லா சம்பாதிக்க முடியும் என்ற என்னுடைய விருப்பம் இல்லை, எனக்கு வருகிற விருப்பமே என்னுடைய இறைவன் எனக்கு தருகிற விருப்பம். அது மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம விருப்பத்தை என் பெற்றோருக்கு தருகிற விருப்பம்னு விட்டு கொடுத்துருவோம். ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எனக்குள்ளாக பெரிதான காரியத்தை விரும்பலை, பெரிதான காரியத்தை விரும்பலை, கர்த்தருடைய நடத்தலை விரும்பலை. ஆல் இண்டியா லெவலில் எங்களுடைய மகன் 1/8 வந்தான், 8/1 என்ற நிலையில் எங்களுடைய மகன் வந்தான். ஆனாலும் சாதாரணமாக இதே வைஷ்ணவ கல்லூரியில் நாங்கள் படிக்க வைத்தோம். அதே போல் பாடத்தில் எங்களுடைய மகளுடைய மார்க்கை பார்த்துட்டு நம்ம சபையில் இருந்த ஒரு மூத்த விசுவாசி, கண்டிப்பாக நான் MBBS ஃபார்ம் வாங்கிட்டு வருமே, நீங்கள் கையெழுத்து மாத்தா போட்ட போது இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைய நீங்கள் வேறு கோர்ஸில் சேர்க்கக்கூடாதுன்னாரு. எனக்கு என்னமோ இல்லை, இதை WCCல போய் இதை எடுத்தால் நல்லாயிருக்கும், எனக்குள்ள ஒரு விருப்பம், இது சாதாரண மனிதனுக்கு வர விருப்பம் இல்லை. உடனே கீழ்படுதாங்க சார், அப்பா சொல்கிறாங்க, இல்லை இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேனே, 98% எடுத்திருக்கிறேனே, நான் மெடிக்கல் தான் போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் தான் போகிறாங்க என்று அவங்க வாதாடலை. நான் பெருமைக்காக சொல்லலை. என்றைக்கு தேவ விருப்பத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ரெண்டு பேரும் அந்த படிப்பில் ஷைன் பண்ணாங்க. வாழ்க்கையில் சோட போகலை, வாழ்க்கையில் சோட போகலை. சாதாரண இங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த பையன்தான் இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய நிறுவனம் ISAP-ல சீனியர் மேனேஜராக அநேக நாடுகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிற ஒரு நிலைக்கு உயர்த்திருக்கார். பெருமைக்காக சொல்ல, படித்தது சாதாரண படிப்பு, ஆனால் அது அந்த விருப்பத்தை உண்டாக்கினது யார்? எவ்வளவாய் தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறும். இப்போவுமே நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் திருமண வாழ்க்கையை குறித்து, உமக்கு எது சரியோ
அது எங்களுக்கு நடக்கணும். அவ்வளோதான். இஃப் இட் இஸ் ரைட் ஃபார் யூ இட்ஸ் ரைட் ஃபார் மீ, இஃப் இட் இஸ் ராங் ஃபார் யூ இட் இஸ் ராங் ஃபார் மீ. எந்த எந்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வீட்டில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருப்பீர். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். ரெண்டாவதாக நீதிமொழிகள் 21:20 வாசியுங்கள். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. வேண்டிய திரவியம், எவ்வளவு ரிச்சஸ் வேண்டுமோ அவ்வளோ ரிச்சஸ். இதுக்கு மேலே தேவையில்லை, இதுக்கு மேலே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேண்டிய திரவியமும் எண்ணெய் என்று சொல்வது செழிப்பு, கொழுப்பு, செழிமை, வளம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. நீங்கள் ஞானவானாக இருந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஞானவானுடைய வீட்டில் திரவியம் குறையாது, ஞானவானுடைய வீட்டில் செழிப்பு குறையாது, வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். உங்களுக்கு மூடத்தனம் இருக்குமானா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் வீணாக்கிடுவீங்க. ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் ஒரு துவாரம் இருக்குமானா எவ்வளவு தான் பால் ஊற்றினாலும் சரி தேன் ஊற்றினாலும் சரி துவாரத்து வழியாக ஒழுகிடும், நிற்காது, நிற்காது, ஆசீர்வாதம் தங்காது, ஊதி போட்டுருவார், பொத்தலான பையில் போடுற மாதிரி இருக்கும். பிரியமான பிறகு ஒருவேளை அது இப்படி கீழே சாஞ்சி கிடக்குமானா கொஞ்சம் நிற்கும், மீதியெல்லாம் போயிடும். தலைகளை வச்சுட்டு ஊற்றுனோன்னா ஒரு சொட்டு உள்ளே போகாது. இந்த பாத்திரத்தில் ஒரு அழுக்கு விஷம் இருக்குமானா ஊற்றுற பால் எல்லாம் விஷமாக மாறிடும். பாத்திரம் ஞானம் உள்ளதா மூடத்தனம் உள்ளதாங்கிறது தான் கேள்வி. பால் ஊத்திரமா தேன் ஊத்திரமா அமிர்தம் ஊத்திரமா என்றல்ல, பாத்திரத்தில் ஓட்டை இருக்கா, பாத்திரம் விழுந்து கிடக்கா, பாத்திரம் தலைகீழே இருக்கா, பாத்திரத்தில் அசுத்தம் ஏதாவது விஷம் இருக்குதா, இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் தங்காது எவ்வளவு தான் ஊற்றினாலும் சரி. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஞானவானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம், திரவியம், எண்ணெய் வேண்டிய அளவு இருக்கும், வேண்டிய அளவு இருக்கும். இந்த ஞானம் என்பது லௌகீக ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல, அதுலேயும் ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும். இது உலக ஞானம் அல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் அல்ல. இவனை அடித்து பிடுங்கி கொள்ளை அடித்து லஞ்சம் வாங்கி பெரிய ஞானமாக இங்கே லேண்ட் வாங்கி போட்டோம், அங்கே லேண்ட் வாங்கி போட்டோம், இதை போட்டோம், ரொம்ப ஞானம், அந்த ஞானமும் இல்லை. அப்போ எந்த ஞானம், பரத்திலேருந்து வருகிற ஞானம். அதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம், யாக்கோபு 3:17, அது சுத்தமுள்ளதாயும் சமாதானம் இணக்கம் அதெல்லாம் பார்க்குறோம். இந்த பரத்திலேருந்து வருகிற ஞானத்தினாலே நாம் நடத்தப்படுவோமானால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஒரு அருமையான வேத பகுதி இருக்குது, சுட்டி காட்டுகிறேன், நீங்களும் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் தியானியுங்கள். நீதிமொழி 8:20-21 வாசிங்கள். நீதிமொழிகள் 8:20-21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும். என்னை சிநேகிக்கிறவர்கள் அப்படின்னா ஞானத்தை சிநேகிக்கிறவர்கள். அங்கே என்ன என்று சொல்வது முன்னாலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஞானத்தை, ஞானத்தை சேகிக்கிறவர்களுக்கு மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். மெய்ப்பொருள் என்று சொன்னால் உலக பிராரமாகவே நமக்கு தேவையான மாயையான அல்ல, மாயையான அல்ல, மெய்யான, நமக்கு பயனுள்ளதான, நமக்கு குறைவில்லாததான, அது பொய்ப்பொருள் அல்ல, மெய்ப்பொருள், மெய்ப்பொருள். மெய்ப்பொருளையும் சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அவர்களுடைய, அப்படி ஞானத்தை தேடுகிறவர்களுடைய களஞ்சியங்களை, ஸ்டோர் ஹவுஸ், பண்டகசாலை, நான் நிரப்பும் படிக்கும், ஞானம் நிரப்பும் படிக்கும். அங்கே ஞானம் என்று வாசித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும்.
ஞானத்தை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை ஞானம் நிரப்பும் படிக்கும். வாசிங்க, அவர்களை நீதியின் வழியிலும், அவர்களை கர்த்தருக்கு சரியான வழி, அங்கே நீதியின் வழின்னு சொன்னால் ரைட் பாத், சரியான வழியிலும், நியாய பாதைகளுக்குள்ளும், நியாயமான பாதை, சரியான ஜட்ஜ்மெண்ட், இது சரி இது தப்பு, இதை வாங்கலாம் இதை வாங்கக்கூடாது, இப்படி உடுத்தலாம் இப்படி உடுத்தக்கூடாது, இப்படி பேசலாம் இப்படி பேசக்கூடாது, இது சரி இது தப்பு, ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். நிறைய பேருக்குள்ள வேதனை தப்பானது சரியாக தெரியுது, சரியானது தப்பாக தெரியுது. அப்பா சொல்கிறாங்க இது தப்பு, டேடி யூ டோன்ட் நோ. அம்மா சொல்கிறாங்க இது தப்பு, மம்மி பி குவாய்ட். பாஸ்டர் சொல்கிறார் இது தப்பு, அவருக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு நிதானிக்க முடியலை, ஜட்ஜ் பண்ண முடியலை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. எனக்கு வேதத்தில் நான் அஞ்சுகிற ஒரு வேத வசனம் அது, நான் அஞ்சுகிற ஒரு வேதம் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும், செம்மையாய் தெரியும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ரொம்ப கரெக்ட், பெர்ஃபெக்ட், அதில் தப்பே இல்லைன்னு நினைக்க தோணுது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம், அதன் முடிவு மரணம். இப்போ ஞானம் நம்மை நடத்துமானால் ரெண்டு காரியம் நடக்கும், ஒன்று சரியான வழியில் நடப்போம், ரெண்டாவது சரியாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், சரியாக நியாயம் தீர்ப்பு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது, இது ஒத்து வரும் ஒத்து வராது, இது தேவனுக்கு பிரியம் இது தேவனுக்கு பிரியம் இல்லை, நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். இன்றைக்கு நதியின் காகங்கள் நம்முடைய கண்களை குருடாக்கினால், நதியின் காகங்கள் என்பது அசுத்த ஆவிகள், இந்த அசுத்த ஆவிகள் நம்முடைய கண்களை குருடாக்கி விட்டால் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, எது சரி எது தப்புனே தெரியாது, நம்ம கண்ணு குருடாக போயிடுச்சு. நதியின் காகங்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகளை நதியின் காகங்கள் அவளுடைய கண்களை பிடுங்கினு பார்க்குறோம். நமக்குள்ள கீழ்ப்படியாமையின் ஆவி என்ற ஒரு ஆவி வந்துட்டுன்னு சொன்னால் அசுத்த ஆவிகள் நம்முடைய கண்களை பிடுங்கிடும், அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் புரியாது, ஏன்னா நம்முடைய ஒரு குருட்டாட்ட ஆவி நமக்குள்ளே வந்துடும். பிரியமானில் இங்கே தெளிவாக பார்க்குறோம், ஞானத்தை சிநேகித்து, ஞானத்தாலே நாம் நடத்தப்படுவோமானால் நம்முடைய வழி நீதியாக இருக்கும், நமக்கு சரியாக நிதானிக்க தெரியும், சரியாக ஜட்ஜ் பண்ண தெரியும். அப்படி நம்ம இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய களஞ்சியங்கள் ஞானம் நிரப்பிடும், நம்முடைய களஞ்சியங்களை ஞானம் நிரப்பிடும். அப்போ நம்முடைய வீடு அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாக இருக்கணும். நீதிமான், நீதிமானா பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லை, வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. ரெண்டாவது நம்முடைய வீடு சகல வித நன்மையும் அருமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கணும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகில் நமக்கு குறைவிடக்கூடாது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உள்ள ஞானம் வேண்டும். ஞானத்தில் உங்களை குறைய இருக்குமானா கத்துகிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், எனக்கு ஞானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஞானம் வேணும் ஞானம் வேணும்னா அதுக்கு ஒரு ஏழு படிகள் இருக்குது, கச்சித்தமானால் இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன். ஞானம் எப்படி ஞானம் கிடைக்கும், அதில் ஒரு படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தினுடைய ஆரம்பம். கர்த்தருக்கு பயமாக இருக்குது, எப்படி பேசுனா கர்த்தர் பார்க்கறேன், ஃபோன் பண்ணால் கர்த்தர் பார்க்கறேன், லெட்டர் போட்டால் கர்த்தர் பார்க்கறேன், என்னுடைய நடக்கைகள் என் போக்கையும் வரத்தையும் அம்மா பார்க்குறாங்களோ அப்பா பார்க்குறாங்களோ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டாலே எல்லாத்தையும் ஞானமாக செஞ்சிருவீங்க, புத்தியினமாக ஒன்றுமே செய்யமாட்டீங்க. இன்றைக்கு நான் புத்தியினமாக அநேக காரியங்களை செய்து மாட்டிக்கொள்வதற்கு காரணம் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, மனுஷருக்கு பயப்படுறது கண்ணியை விளைவிக்கும். ஐயோ அம்மா பத்துறவங்களும் அம்மா பத்துறவங்களும் பயந்து பயந்து ஃபோன் பண்ணுறது ஒரு நாள் ஒரு கடைசியில் ட்ராப்பில் போய் மாட்டிக்கல, ட்ராப்பில் போய் மாட்டிக்குவோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஒரு கண்ணியில் போய் மாட்டிக்குவோம், அப்புறம் கால் வெளியே வராது.
அம்மாவுக்கு பயப்படுகிற கர்த்தனுக்குள்ளாக பெற்றோர் கீழ்படியுங்க. ஆனால் உங்கள் பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் ஞானமாக செய்வீங்க. ரெண்டாவது, ஞானத்தில் குறைவு இருக்குமானா கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் ஞானத்தை தருவார். மூன்றாவது, ஞானிகளோடு கூட பழகுங்க. யாருக்கு ஞானம் இருக்குதோ அந்த ஞானம் உள்ளவர்களோடு கூட பழகினீர்களானால் உங்களுக்கு ஞானம் வந்துடும். எப்படி அநேக அது இன்னொரு நாள் அந்த வரிசையை எடுக்கிறேன். பிரியமானில் இந்த ஞானத்தை சிநேகித்து ஞானமாய் நீங்கள் நடப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் தங்கள் கரங்களை திட்டி கத்திர ஸ்தோத்திரி போகுமா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாயிலும் குறைவுபடாது. கண்டிப்பாக கத்திர ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நான் குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 112 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். 112 1 வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு பயந்து, இப்போ ஞானத்தை பற்றி சொல்லும்போதே அதை சொன்னேன், கர்த்தருக்கு பயந்துன்னா பூச்சாண்டிக்கு பயப்படுற மாதிரி உள்ள பயம் இல்லை, பேய் பிசாசுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அவர் மேல் உள்ள ரெவரன்ஸால். சொல்ல சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட பேச பயமாக இருக்கு அப்படின்னா பாஸ்டருக்கு ரெண்டு கொம்பாக இருக்கு, பாஸ்டர் கையில் குச்சியாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மரியாதை நிமித்தமாக. அதே போல் அது அதை கம்பேர் பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் மேலுள்ள அன்பு, அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கிற விசுவாசம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுறார். அதனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன், அவருடைய கட்டளைகள் கமேண்ட்மெண்ட்ஸ். அதில் ஒரு பிரியப்படணும், அது இயற்கையான ஒரு சுபாவம். கர்த்தர் உங்களுக்கு அந்த சுபாவத்தை கொடுக்க முடியாத வாஞ்சிங்க. சிலருக்கு யாராவது ஏதாவது ஒரு கட்டளை, ஒரு கற்பனை, ஒரு அட்வைஸ் சொன்னாலே சிலருக்கு பிடிக்காது, அது அவங்களுடைய சுபாவம். சிலருக்கு கட்டளைகள், யாராவது ஒரு கட்டளை கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எதுக்கு ஆங்கிலத்தில் ரூல் என்று சொல்கிறாங்க, உங்களை நடத்துகிறவர்கள் என்பது மூல பாஷையில் தே தட் ரூல் யூ அப்படின்னு இருக்கு. ரூல் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்மளை ஆண்டு கொள்ளுகிறவள்னு நினைக்கக்கூடாது. ரூல்னால் கோடு. நீங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணீங்க 4 rule நோட் புக், 2 rule நோட் புக், 1 rule நோட் புக்குன்னா சொல்ல, ரூல்னால் ஒரு கோடு. இந்த கோட்டுக்குள்ளே எழுது, இந்த கோட்டு மேலே எழுது, கோணிக்கிட்ட எழுதாத, உன் புத்தி கோண புத்தி, கோண புத்தியில் யோசிக்காத, கோண புத்தியில் செய்யாத, கோணிக்கிட்டு போகாத, கோணிக்கிட்டு பார்க்காத, நேரையாக பாரு, நேரையாக செய், நேரையாக எழுது. அதுக்காக போடுற கோட்டுக்கு பேர் தான் என்னது, ரூலு. அப்போ உங்களை பெற்றோரோ உங்களுக்கு வேறு யாரோ ரூல் போடுறாங்கன்னா என்ன போடுறாங்க, கோடு போடுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ அங்கே நிற்காத, நீ வாலியை விளச்சமாக போய் தெருவில் நின்று அங்கே வாசல்கிட்ட நின்றுட்டு இருக்காத, ஒரு கோடு போடுறாங்க. நீ வெளியே போறியா 6 மணிக்குள்ளே வந்துரு, ஒரு ரூல், ஒரு கோடு போடுறாங்க. நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணாத, ஒரு கோடு போடுறாங்க. சிலருக்கு என்ன ஆசை இருக்கும், அந்த கோட்டில் எழுதணும். அந்த கோடே இல்லாவிட்டாலும், அந்த கோடே இல்லாவிட்டாலும் என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் இருக்குமோ என் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துரு, கோடே இல்லாவிட்டாலும் கோட்டில் எழுது. கோடு இருக்காது, அங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும். நான் என் பிள்ளைகளுக்கு செய்து காட்டுறேன், எழுதிட்டு அப்புறம் கோடு போட்டு காட்டுவேன், எப்படி அந்த ஒரே கோட்டில் வந்திருக்கு பாரு. மேலே போக வேண்டியது மேலே போயிருக்கும், கீழே போக வேண்டியது கீழே போயிருக்கும். கோட்டில் எழுது. கோடே இல்லாவிட்டாலும் கோட்டில் எழுதுறான் பாருங்க, அவன் தான் தேர்னவன். சிலருக்கு நீ கோடே போட்டு கொடுத்தாலும் சரி, 2 கோடு போட்டு கொடுத்தாலும் சரி, கிறுக்கிட்டு தான் எழுது. அதுக்கு புத்தியே கிறுக்கு புத்தி, கிறுக்குன்னு சொல்கிறோம்ல, கிறுக்குறான். அதுக்கு இந்த கோட்டில் எழுத தெரியாது. அம்மா கோடு போட்டால் பிடிக்காது, அப்பா கோடு போட்டால் பிடிக்காது. பிரியமானவர்களே, அந்த ரூல் என்று சொல்லுகிற வேறு ஒன்றும் இல்லை, கோடு. இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி நடக்காத, இப்படி போகாத, இப்படி பேசாத, இப்படி சிரிக்காத, கோட்டுக்கு மேலே கோடு. நிறைய பேருக்கு படம் வரைய தெரியும். நான் ஒரு கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். ஒரு ஃபிகர் வரையணும்னு சொன்னால் ட்ராயிங்கில்
அந்த ஃபிகரில் வந்து கட்டம் போடுவோம், கட்டம் போட்டு நடுவில் கிராஃப் மாதிரி கோடு போட்டுருவோம், கண் எப்படி வருது மூக்கு எப்படி வருதுன்னு சொல்லி. எங்கெங்கே ரொம்ப அந்த கண், அந்த கண்ணில் உள்ள உணர்ச்சி, கண்ணில் உள்ள இமை, எங்கெங்கே நுணுக்கமான பகுதி வரும் அங்கே நிறைய கோடு போட்டிருப்போம். இப்படி ஒரு டிராயிங் தெரிஞ்சவங்களுக்கு, படித்தவங்களுக்கு தெரியும், எங்கெங்கே நுணுக்கமான பகுதி இருக்கோ அங்கே நிறைய கோடு போடுவோம். ஒரு ப்ராடாக அந்த உடம்பு அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு கோடு போட்டால் போதும். இந்த கண், அந்த கண்ணில் ஒரு ஒளியை கொண்டு வரணும்னா அங்கே நிறைய கோடு போட்டு அதை பார்த்து அப்படியே நுணுக்கமாக வரையணும். அப்போ எவ்வளவு அதிகமான கோடு இருக்குதோ அவ்வளவு அதிகமாக அங்கே ஒரு அழகு, அங்கே ஒரு நுணுக்கம் வரும். இப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இயற்கையாக நமக்கு வரணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியப்படணும். ஏதோ பயந்துக்கிட்டு வேண்டாததுக்கு என்ன கீழ்ப்படியணுங்கிறதில்ல, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல ஒரு பிரியம் வரணும், ஒரு டிலைட், ஆங்கிலத்தில் அழகாக இருக்க ஒரு மகிழ்ச்சி வரணும். பிரியமானவர்களே, ஆண்டவரை கொடுத்த ஒரு சுபாவத்துக்காக, இந்த ஒரு நல்ல சுபாவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன், சாட்சியாக சொல்லுகிறேன், எனக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னை உருவாக்கினதில் கர்த்தரை கொடுத்த ஒரு பெரிய கிருபை, எந்த ஒரு ரூலாக இருந்தாலும் அந்த ரூலுக்கு கீழ்ப்படியே விரும்பும். 8 மணிக்கு வானா 8 மணிக்கு போயிடும், இப்படி ஒரு யூனிஃப் டை கட்டு வானா டை கட்டு போயிடும். என்ன சொந்தம் அவர் சொல்லியிருக்கு. சில ஃபங்க்ஷன்ஸுக்கு நாங்கள் கவுன் போட்டு போகணும், இந்த கான்வெகேஷன் கவுன் போட்டு போகணும் அப்படின்னு, இதெல்லாம் தேவையா அப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஆங்கில ஆராதனை ஒரு சாட்சியை சொன்னேன், அது உங்களுக்கும் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுது ஏசியில் அப்போது ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 9:30 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை ஆரம்பிக்கும். ஒரு 9:30, 9:20 போல் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கான பதிவு செய்தல் ஆரம்பிக்கும். இதுதான் அங்குள்ள ஒரு வழக்கம். பிரியமான எப்போதும் ஊழியத்துக்கு வரும் முன்பாகவும், ஒரு நாள் எனக்கு தெரிந்து நான் பிந்தி போனதில்லை, ஒரு வேளை பிந்தி போயிருக்கலாம் கர்த்தர் அறிவா, ஆனால் என் மனதுக்கு தெரிந்து நான் பிந்தி போனதில்லை, எப்படியும் நேரத்துக்கு முன்னால் போய்விடுவேன். ஊழியத்துக்கு வந்து 1 வாரம் இல்லை 2 வாரம் ஆகியிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், 9:30 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை. ஆராதனையில் பாஸ்டரையாவோட கூட உட்கார்ந்து நான் மொழிபெயர்ப்பேன். அது என்னுடைய பணி ஆரம்பிக்கிறது ஒரு 10:30, 10:30 ஆகும், அப்போ தான் அவருக்கு மொழிபெயர்ப்பு வரும். 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒரு 9:30 போல் போயிருப்பேன். 9:30 மணிக்கு போகிறேன், ஞானஸ்நானம் ஆரம்பிக்கலை, ஞானஸ்நானத்துக்குரிய பதிவு செய்தலாம் ஆரம்பிக்கலை, ஒரு 9:30 மணிக்கு நான் போகிறேன். பாஸ்டர் சுந்தரன் என்னை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார், சிரித்து கொண்டே கேட்டார், கோபமாக திட்டவில்லை, சிரித்து கொண்டே கேட்டார், ஊழியக்காரன் வர்ற நேரமாக இதுன்னார். ஒரே ஒரு வார்த்தை, ஊழியக்காரன் வர்ற நேரமாக இது அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டார். எனக்கு நினைவு இருக்கிறபடி பிரியமான இந்த சபையில் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாள் மட்டுமே, அத்தனை ஆண்டுகளிலும் ஒரு நாள் நான் 9 மணிக்கு பிந்தி போனது இல்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரும் கோவப்படாதீங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு சூடு போட்டாலே இந்த மாடு சரியும் கேட்டுக்கும். நற்பண்டிதருக்கு ஒரு சொல், நல்ல மனிதருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா. இப்படி தமிழில் சொல்லி வச்சுருக்காங்க, யாரும் கோவப்படாதீங்க, எங்களை மாடுன்னு சொல்கிறீங்க, உங்களை மாடுன்னு சொல்லலை, நற்பண்டிதர்னு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் வேணும். அதிலும் குறிப்பாக தேவனுடைய பிரமாணம் என்று வருமானால், தேவனுடைய கட்டளைகள் என்று வருமானால், வாஞ்சியோடு அந்த கட்ட, அதுக்காக எவ்வளோ நஷ்டமானாலும் சரி, எவ்வளோ விலைக்கிரயமானாலும் சரி, எவ்வளவாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வீட்டில் செல்வம் வரும். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமாக இருக்கிற மனுஷன் வாசியுங்கள், பாக்கியவான். அவன் பாக்கியவான் என்று சொன்னால் 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை பார்த்து 4 பேர் பரிதாபப்படக்கூடாது, உங்களை பார்த்து 4 பேர் எப்படி இருக்கணும், பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த பாக்கியவான், பாக்கியவான் என்ற அந்த சொல்லினுடைய எபிரேய பொருள் என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்வீர்களே ஆனால்
அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களா? கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நம்பர் ஒன் குறிச்சுக்கோங்க, நம்பர் ஒன் லிட்ரலா நடக்குங்க. அவனுடைய பிள்ளை பூமியில நல்ல மைட்டியா வருவான், நல்ல பலத்திருக்கும், பேர் பெற்றவர்களா இருப்பார். ஒரு இடத்துல சொல்லப்பட்ட உபாகமத்தில் அவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். படிப்பில் ஃபஸ்ட், வேலையில் ஃபஸ்ட், இல்லற வாழ்க்கையில் பெஸ்ட், எல்லாத்துக்கும் பலத்திருப்பார், சோட போக மாட்டாங்க. அப்படி கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம் வாசியுங்கள், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததியார், ஐயோ பாவம் அந்த பாஸ்டர் பிள்ளை இந்த மாதிரி போயிடுச்சு, சோட போயிடுச்சு, அந்த ஊழியக்காரன் பிள்ளை, அந்த மிஷினரி பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு, சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, என்றைக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறீர்களோ அப்போது உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளைகளினுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாலு பேர் பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதாபப்படுகிற நிலையில் கர்த்தர் வைக்கவே மாட்டார். உங்களை பிள்ளைகளை பார்த்து நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய நிலையில் கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியங்கள் மூன்றாவது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியப்படுவீர்களானா, உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். நான்காவது வாசியங்கள், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கு நிற்கும். வாசியங்கள் ஐந்தாவது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னென்ன காரியம் ஒரு இருட்டாக இருக்கும், ஐயோ என் பிள்ளையுடைய ஃப்யூச்சர் என்னாகும், என் மகளுடைய திருமணம் என்னாகும், எதிர்காலம் என்னாகும், அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த இருட்டே இருக்காங்க, இருட்டில் வெளிச்சம் உதிச்சிடும். கர்த்தர் ஒரு வழியை திறந்துடுவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நீதியும் இரக்கமும் தயவும் கண்டிப்பாக உண்டாரு. எவ்வளவு ஆசீர்வாதம், இதை நீங்கள் ஒரு தனி பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியப்பட்டால் போதுங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியப்பட்டால் போதும், கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களை சூழ்ந்துள்ள எந்த கர்த்தருடைய கட்டளையானாலும் சரி. நான் என்னை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்வது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் வீடு திருநின்றவூரில் உண்டு. காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் திருநின்னூரில் ஐந்தே முக்கால் அஞ்சரை ஆறுக்குள்ளே ட்ரெயின் எடுப்பேன். ட்ரெயின் எடுத்து பட்டாபிராமில் இறங்குவேன், அடுத்த ஸ்டேஷன் தான். பட்டாபிராமில் இறங்கி கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டிஆர்ஆர் புறம்னு சொல்லி 2.5 கிலோமீட்டர் டிஆர்ஆர் புறம் நடந்தே வருவேன். அங்கே ஒரு சின்ன அப்போல்லாம் ஹட்ஸு ஹேம்ல சின்ன சின்ன குடிசைகள் இருந்துச்சு. அந்த குடிசைகள் மத்தியில் நெடுகவே ஒரு சண்டே ஸ்கூல் எடுத்தேன். நிறைய பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க, ஒருத்தரெல்லாம் ஊழியம் செய்கிறார். இப்போ அங்கே சண்டே கிளாஸ் எடுப்பேன். சண்டே கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு 2.5 கிலோமீட்டர் ஓட்டமாக நடு ரோட்டில் ஓடுவேன். வாலிப பையன், கல்லூரி பட்டம் படித்தவன், மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன், ரோட்டில் ஓடுவேன். ஓடி போய் ஆவடியில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கம் வருவேன். வில்லிவாக்கத்தில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வரும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன்.
வெள்ளிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்து வெள்ளிவாக்கத்தில் பஸ் எடுத்து கள்ளீஸ்வரன் எங்கள் ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 3:30 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிந்த உடனே அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் உண்டு, அதிகமாக அந்த ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிடுவேன். பரோட்டா சாப்பிட்டுட்டு அதே போல் வெள்ளிவாக்கம் போய் வெள்ளிவாக்கத்துலேருந்து ட்ரெயின் பிடித்து ஆவடியில் இறங்கி அங்கே பிரதர் ஜெரும் தியாகராஜன் ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட எனக்கு பாதை காட்டினவர். அவரோடு கூட ஊழியத்துக்கு போய் ஏதாவது கிராம ஊழியம் எங்கேயாவது கூப்பிட்டு போவார். அவர் பண்ணுற பிரசங்கங்களெல்லாம் பார்த்து பார்த்தா நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண கற்றுக்கிட்டேன். பெரிய மகளை வீட்டுக்கு வரும்போது 10:30 ஆகும், அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைத்தேன். நான் அதுக்கு என்னுடைய சொந்த வேலையை செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்தேன். என்னுடைய 21வது வயதில் பரீட்சை எழுத முடியாதபடி பயங்கரமான அம்மை நோய் என்னை தாக்கியது. எப்படியோ கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி பரீட்சை எழுதினேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது மாத்திரமல்ல, என்னுடைய கணித பாடத்தில் பல்கலைக்கழகத்தில் தேர்வு ஒரு எண் பெற கர்த்தர் உதவி செய்தார். பெருமைக்காக சொல்ல, நீங்கள் மாத்திர கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைராக்கியம் பாராட்டி பாருங்கள். அதே போல் நம்முடைய எங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய சபையினுடைய பிள்ளைகள், அப்போது வொர்ஷிப் டீமில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் சனிக்கிழமை கொயர் ப்ராக்டிஸ் வந்துடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மாலை ஆராதனை, சண்டே ஸ்கூல் பிபிஎஸ் குழு கூட்டம் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, திங்கக்கிழமை பப்ளிக் எக்ஸாம் எழுத போவாங்க. எல்லா பிள்ளைகளும் எம்பிஏ முடித்தாங்க, எம்ஃபில் முடித்தாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தாங்க, இன்றைக்கு உலகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. கர்த்தர் கைவிடலை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை படிக்கலாமா படிக்கக்கூடாதா என்பதற்காக இதை சொல்லலை. எவ்வளவாய் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதில் ஒரு டிசையர் வருதோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியை வாசித்து விடுவோம். உபாகம் 28:1-14 அது வாசிக்கிறதே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் கிளாஸ்மேட்டு, உங்க ஆபீஸ்ல உள்ள கொலீக்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விட கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், கண்டிப்பாக கர்த்தர் மேன்மையாக வைப்பார். வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப நம்ம என்னென்ன வாசிக்க போறோமோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உன் மேல் பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். உங்க ஆபீஸ்ல அக்கம் பக்கத்தில் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறிய அடிக்கும்படிக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, அங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது, அந்த கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, கர்த்தர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே, கர்த்தர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி சத்தியமாக செய்வேங்கிறார். வேறு என் கருத்தை செய்ய மாட்டாரா? எனக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உண்மையாக கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி மற்ற எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. வாசியுங்கள்.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கமாண்ட் உண்டாகட்டும், கடலை இறையாதே கொடு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாராம், ஜேம்ஸுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகணும், வேறு வழியே இல்லை, கட்டளையிடுவார் ஜேம்ஸ். பைபிளில் போட்டிருக்கிறத நம்புகிறவங்கெல்லாம் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், நல்ல இவ்வளோ தானே சத்தம். பைபிளில் போட்டிருக்கு, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். ஆமீன். இந்த பகுதியை மட்டும் திரும்ப வாசிங்க, கடைசியில் பரிபூர்ண நன்மை உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ நிறைய பேருக்கு உதவி செய்வேன், நிறைய பேருக்கு கடன் கொடுப்பேன், நிறைய பேருடைய நெருக்கத்தில் அவர்களை தூக்கி விடுவேன். நீ யார்ட்டையும் போய் கையேந்த கருத்தை வைக்கவே மாட்டா. ஊ ரபா நம்மா ரபா ரபா சன்னம்மா விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தரை ஸ்தோத்திரம். நீ போய் உனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு வீட்டில் கையேந்துறதுக்கு உன் தேவன் உன்னை விடவே மாட்டா. நீ ஒன்றே ஒன்று செய்ய, அவருடைய கட்டளைகளில் பிரியப்படு, அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து அதை கைக்கொள். அது மாத்திரம் நீ செய்ய போதும், உன்னை ஒருபோதும் கடன் வாங்க விட மாட்டா. இந்த 67 வயது வரைக்கும் என்னை நடத்தின தேவன், குறிப்பாக ரட்சிக்கப்பட்டதிலிருந்து என்னை நடத்தி வருகிற தேவன், என்னோடு இருக்கிற தேவனை நான் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், அவரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு போதும் குறைபட்டதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். வாசித்து கடந்து போக வேண்டாம், அந்த முதல் பகுதி நினைவைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவாய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பிரியமா இருக்கீங்களோ, அதை கை கொள்றீங்களோ, அந்த காட்ஸ் பிரின்சிப்பல். இரவும் பகலுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வது எல்லாம் பாக்கியம். நீ என்ன செய்யணும்னு நினச்சாலும் வாய்க்கும். கர்த்தருக்கு பயந்தவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஒரு மேலாக நடத்தணும்னு நினச்சா அந்த மேலே நல்ல மேலே தளத்தோடு நடந்துடும். கர்த்தர் வாய்க்கும், எப்படியாவது நடக்கும். சூத்திரம் தான் அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கும். சரி, குறிப்பு சொல்லி அடுத்த குறிப்பு கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 3:9-10 வசனங்கள். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எதுவும் நம்ம காணிக்க கொடுக்குறோம், தசம பாகம் கொடுக்குறோம் என்றல்ல, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அது ஒரு பெரிய கர்த்தரை ஆனர் பண்ணுறேன், ஏதோ கர்த்தர் கடமை கொடுக்குறேன், இல்லை கொடுத்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் இந்த சபையினுடைய சட்டம், தசமம் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா இதெல்லாம் உண்டு. நான் கர்த்தர் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து நான் கர்த்தரை கனம் பண்ணுறேன், கர்த்தரை கனம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, எனக்கு கர்த்தர் தரார், என்னுடைய பொக்கிஷம் பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. என்றைக்கு என்னுடைய பொருளாலும் என்னுடைய விளைவின் முதற் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணும்போது, வாசியங்கள் அடுத்த வசனம் 10 அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும், புரண்டு ஓடும். நீ கர்த்தரை கனம் பண்ணிப்பார். குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நான் சொல்லி, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் பொருளை விதைக்க வேண்டும், விதைத்தால் அறுக்க முடியும். எங்கே விதைக்கிறோம்,
எங்கே விதைத்தால் எங்கே நமக்கு ஆசீர்வாதம் வரும். வெறும் அந்த கணக்கு மாத்திரமல்ல, விருதயத்தில் அவரை கனப்படுத்துகிறவர் வாஞ்சேன், தேவனை நான் கனப்படுத்துகிறேன், தேவனுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம், தேவன் இவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார், இதை கொடுக்க நான் பாத்திரவான் அல்ல, இதை கொடுக்க நான் பாத்திரவான் அல்ல, தேவனுக்கு நான் இன்னும் செய்யணும், தேவனுடைய காரியத்தில் பிரியமானில் நான் குறை வைக்கக்கூடாது, தேவனுடைய காரியத்தை எனக்கு இவ்வளோ செய்யும்போது அந்த காரியத்தில் நான் தேவனுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பொருள், ஆசீர்வாத பணம் முதலாவது தேவனுக்கு, ரெண்டாவது உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள் குடித்து அரித்து அழிப்பதற்கில்லை, நீங்கள் ரொம்ப அப்படி காஸ்ட்லியாக ஒரு பிராண்டட் ஷர்ட் போட்டு திருறதுக்கில்லை, நீங்கள் காஸ்ட்லியாக ஒரு புடவை கட்டுறதுக்கில்லை, உங்களுடைய முழு குடும்பத்துக்கும் அந்த செல்வம் தேவை. மூன்றாவது உங்களுடைய பெற்றோருக்கு, பெற்றோருக்கு என்றால் கணவனுடைய பெற்றோர், மனைவியுடைய பெற்றோர், அவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம வரல. இன்றைக்கு நம்ம இந்த ஒரு பெண் இந்த நிலையில் இருக்கிறான்னா, அந்த பெற்றோர் அவளுக்காக செய்த தியாகங்கள், அவளை படிக்க வைத்தது, ஆளாக்கினது, உருவாக்கினது, அவளை ஒரு கற்புக்கரசியாய் காத்தது, அவளுக்கு ரூல் போட்டு அந்த ரூலுக்குள்ளே நடக்க சொல்லி கொடுத்தது, அதனால தான் இன்றைக்கு அவள் மனைவி அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாள். இந்த மனைவி வானத்திலேருந்து பொத்துன்னு குதிக்கலை, இந்த மனைவியை ஆளாக்கின்னு ஒரு பெற்றோர் உண்டு. இந்த மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த பெற்றோரை கனப்படுத்தி பாருங்கள். அந்த பெற்றோர் இல்லாமல் இந்த மனைவி வரல. அதே மாதிரி உங்கள் கணவன் நல்லா வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அவர் நல்லா கோட்டும் சூட்டும் போடுறாரு, ட்ரிம்மாக இருக்கார், ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கிறாரு, எந்த பொண்ணையும் பார்த்து சிரிக்க மாட்டார், ரொம்ப டிசிப்ளின்டு மேன்னால் அப்படி டிசிப்ளின்டு மேனாக அந்த கணவன் வானத்துலேருந்து குதிக்கலை, அப்படி டிசிப்ளின்டு மேனாக அந்த தாய், அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக பாடுபட்டு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி கோடு போட்டு வளர்த்து அப்படி ஒரு கணவனாக உங்கள்கிட்ட வந்து விட்டுருக்கிறார். அந்த பெற்றோரை மதிக்காமல், அந்த மாமன் மாமையாரை மதிக்காமல், என் கணவன் நல்லவர் என்று சொன்னால் அது வெக்க கேடு. உன் கணவன் எப்படி நல்லவராக இருக்கார், நல்லவரை யார் அவர் ஆக்குனா, எப்படி ஒரு பொறுப்புள்ளவர் ஆக்குனு, அவர் மாத்திரம் பொறுப்பு இல்லைன்னா திட்டுரும், இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு திட்டுரும். அவர் நல்லவராக இருக்காருன்னா அது காரணம் அவங்க தானே. அப்போ அப்போ ரெண்டு பெற்றோரையும் நீங்கள் கவனிங்க. உங்களுடைய செல்வம் தேவனுக்குரியது, உங்களுடைய குடும்பத்துக்குரியது, உங்களை ஆளாக்கிய பெற்றோருக்குரியது. நான்காவது, இன்றைக்கு இந்த நிலையில் நீங்கள் வர்றதுக்கு எத்தனையோ பேர், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் பெற்றோருடைய நண்பர்கள், எத்தனையோ பேர், உங்கள் ஆசிரியர்கள், எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்ததுனால தான், எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்ததுனால தான், இல்லைனா என்றைக்கும் உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும், என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். பிரியமானவர்களே, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பேர் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு நன்றி கடனை செலுத்துங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது, ஓரளவு எல்லா பாடங்களும் நல்லா படிப்பேன், குறிப்பாக கணிதம், தமிழ், ஆங்கிலம், அறிவியல் ரொம்ப நல்லா படித்தேன். சோஷியல் ஸ்டடீஸ் அது மாத்திரம் பாஸ் ஆக மாட்டேன், ஆனால் எல்லா பாடத்துலையும் நல்ல மார்க் இருக்கிறதுனால அதை தூக்கி போட்டுருவாங்க. நான் லெவன்த்து படிக்கும்போது, அப்போ லெவன்த் தான் ஃபைனல் எக்ஸாம், சோஷியல் ஸ்டடீஸில் நான் பாஸ் ஆனது இல்லை, கணக்கில் ஃபஸ்ட்டு வருவேன். இங்கிலீஷ் தமிழ் நல்லா படிப்பேன், ரொம்ப ஆர்வம் உண்டு. பரீட்சைக்கு முன்னால் எங்கள் ஆசிரியர் என்ன, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டில் கூப்பிட்டு போய் சோஷியல் ஸ்டடீஸ் பரீட்சையில் எப்படி எழுதுனா மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு மார்க் வாங்கிறதுக்குரிய சில சுருக்கு வழிகளை சொன்னார். இப்படி இந்தியா வரப்படத்தில் ரெண்டு மூக்கு இருக்கும், அதில் மேலே இருக்க மூக்கு பக்கத்தில் மெட்ரா சென்னைன்னு குறிச்சிக்கப்பான்னார். கீழேருந்து ஒரு கோடு போடு, மேலே இப்படி ஒரு கிராஸ் போடு, ரெண்டு வெற்ற இடம், கணக்கு நல்லா வரும், கணக்கு வழியில் சொல்லி கொடுத்தார். ரெண்டு வெற்ற இடத்துல தான் டெல்லி இருக்குப்பா அப்படின்னார். அப்புறம் அரசர் ஆண்டார், அக்பர் ஆண்டார், பாபர் ஆண்டார், எதுனாலும் சரி இப்படி சுற்றி ஒரு வட்டம் போட்டுரு, ஏதோ ஒரு பகுதி அதில் இருக்கும், விட்டுறாது, சொல்லி கொடுத்தாருங்க. என்னை பரீட்சைக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கலாங்கிறீங்களோ. அப்புறம் அங்கே என்ன விளையுதுன்னு கேட்டால், ரொம்ப கஷ்டப்படாத நெல், கோதுமை, காப்பி, தேயிலை, இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சொன்னேன். எதை கேட்டாலும் இதை எழுதிடு, ஏதாவது ரெண்டாவது அங்கே விளையும்.
எப்படியாவது நான் 35 மார்க் எடுத்துறேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. வீட்டில் ரெண்டு நாள் கூப்பிட்டு போய் பிரியமானவர்களை எப்படி திருத்தினாங்கன்னு தெரியல, 49 மார்க் எடுத்துட்டேன். அன்றைக்கு அந்த ஆசிரியர் எனக்கு உதவி செய்யலைன்னா என்ன தான் எனக்கு கணித ஞானம் ஆங்கில ஞானம்லாம் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆகிருப்பேன். ஒரு ஆசிரியர் உதவி செஞ்சார் பார்த்தீங்களா, என்னண்டி செய்த என்னண்டி கொண்டா இருக்கும் உய் உண்டா உய்வில்லை செய் நண்டி கொண்ட மகருக்கு. யாரோ ஒருத்தர் உதவி செய்தாங்க, அதை மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, ஐந்தாவது, எத்தனையோ பேருக்கு உதவி தேவைப்படுது. ஏழை எளியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், உதவி செய்யுங்க. ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். இதுவும் போய் உங்களுக்கு மிஞ்சிடுச்சு, பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பொருளாலே பிரியமானவர்களை கர்த்தரை கனப்படுத்துங்க. குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவது, அப்போ முதலாவது பார்த்தோம் நீதிமானாக இருக்கணும், அவன் வீட்டில் செழிப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் ஞானத்தினால் நடத்தப்படணும், ஞானம் உள்ளவங்களாம் நடந்துக்கணும், அப்போ நம்ம வீட்டில் செழிப்பு இருக்கும், நல்ல செழிப்பு நம்ம வீட்டில் தங்கும். மூன்றாவது பார்த்தோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது எல்லாவித ஆசீர்வாதமும் நம்ம வீட்டில் வந்துடும் பார்த்தோம். ஐந்தாவது, நம்முடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்படுத்தும் போது நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக வாசியுங்கள் நீதிமொழிகள் 24:4. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஐந்தாவது தான் முதல்ல பார்த்த திறவுகோல் வாசனம், அறிவுனாலே. அறிவுனாலே இப்போ என்ன அறிவு, டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்குதான், ஏர்கான் 20% ஒரு அறிவு. உடனே ஓடிப்போய் ஒரு ஏர்கான் வாங்கிட்டு வந்துடும், ஏர் கண்டிஷன் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா ஒரு அறிவு 20% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்காம வாங்கிட்டு வந்த பிறகு அது எங்கே மாட்டேன்னு தெரியாது, தேவையே இது. நம்ம வீட்டில் மாட்டுறோம், அதுக்குரிய அவுட்டர் யூனிட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வச்சா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரேன், என் ஜன்னலுக்கு நேராக வைக்காதடாங்கிறான். எங்கே வைக்கன்னு தெரியல. 20% டிஸ்கவுண்ட்டுங்கிற அறிவு இருக்குது, வாங்கிட்டோம். சரி, அது வர்ற எலக்ட்ரிக் பில்லை கட்ட பணம் இருக்கா? போன மாதம் அந்த சாதாரண பில்லை கட்டவே பணம் இல்லை, இப்போ கூடுதலாக வருது, கட்ட பணம் இருக்கா? சும்மா அதை ஏற்கா நாங்கள் மாட்டி வச்சுட்டு டெய்லி பார்த்து பார்த்து அதுக்கு பூஜை போடுறதுக்கா ஏற்கான் வாங்கி வச்சுருக்கோம். அப்போ அறிவு வேணும்ல, எனக்கு தேவையா? சரி, ஏர்கான் போட்டோன்னா, அந்த ஏர் கண்டிஷனர் போட்டோன்னா, அந்த அம்மா சொல்கிறேன் என் ஸ்கின்னுக்கு இது ஒத்து வராது, உடனே ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு, தேமல் மாதிரி வந்துடுச்சு, ஐயோ ஏர் கண்டிஷன் போடாதுங்கிற அவன் ஸ்கின்னுக்கு ஒத்து வரல. 20% டிஸ்கவுண்ட்டு கிடைக்குங்கிறனால, அந்த அறிவு இருக்கிறனால பொருள் வந்து வீட்டில் நிறையாது. பூரண அறிவு வேணும், எனக்கு தேவையா, எங்கே வைக்க போகிறேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், என் உடம்புக்கு ஒத்துக்குமா, என் பிள்ளைங்க உடம்புக்கு ஒத்துக்குமா, இதை பயன்படுத்த முடியுமா, அதுக்கப்புறம் அதுக்காக சண்டை போடணும். இவர் யார் ஏசி போடுங்கிறார், அந்தம்மா ஏசி போடாத, ஏசி போடு, ஏசி போடாத. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, இதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா படுத்திருந்தவங்க இப்போ அம்மா ஏசி வேணும்னு உள்ளே படுக்க, ஐயா ஏசி வேண்டான்னு வெளியே போய் படுக்க, தேவையா இதுக்கு ஒரு ஏசி? குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இதுவரைக்கும் ஒன்றா படுத்தவங்க ரெண்டா படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் குற்றப்படுத்துறக்காக சொல்லலை, அறிவுங்கிறது 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்கிற அறிவு மாத்திரம் இருந்தால் போதாதுங்க, பூர்ண அறிவு வேணும். எங்கள் அக்கா வீட்டில், எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் பீரோ மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்படி ஒரு ஃப்ரிட்ஜு வேணும், அந்த ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு என்ன, வீட்டை உடைச்சாலும் பரவாயில்ல, கதவை உடைச்சாலும் பரவாயில்ல, அவள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு எனக்கு வேணும். அதுக்கு ஆட்டம் ஆடி, பிரியம்மா இல்லை, ஆடி மாதத்தில் அது ஆடி வந்துச்சுன்னா இன்னும் ஆடிடுவாங்க. ஒரே ஒரு என்ன, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு தேவையா, இல்லை ஃப்ரிட்ஜை வாங்கி வைக்கிற கத்தரிக்காய் வாங்கி வைக்க முடியல, கத்தரிக்காய் வைக்கிற விலையில் எங்கே வாங்கி வைக்கிறது, கத்தரிக்காய் வாங்கி வைக்க முடியல, தக்காளியும் வாங்கி வைக்க முடியல, ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜாகவே இருக்குது. ஆமாம், அறிவுனாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அறிவு அல்ல. அப்போ என்ன அறிவு, நீதிமொழிகள் வாசியுங்கள் 9:10.
நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே, இல்லாவிட்டால் பரிசுத்தரை அறிதலே, கர்த்தரை அறிதலே அறிவு. இது எனக்கு தேவையா? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது எனக்கு வேணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமா? நான் முன்பு சொன்னது போல் உங்களுக்கு சைக்கிள் வேணா ஆண்டவர் சைக்கிள் தருவார், உங்களுக்கு ஹெலிகாப்டர் வேணும்னா ஹெலிகாப்டர் தருவார். என்ன அறிவு வேணும்? அந்த தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், எனக்கு என்ன தேவன் தேவன் நினைக்கிறாருங்கிற அறிவு வேணும். அந்த அறிவு இருக்குமானால் நம்ம வீடு அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கும். சாதாரண ஒரு அறிவு அல்ல, இந்த பொருள் நல்ல பொருள் கெட்ட பொருள் என்ற அறிவு அல்ல. அந்த அறிவும் தேவை தான். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தரின் அறிவே அறிவு. அந்த பரிசுத்தருடைய அறிவு நமக்கு வருமானம். இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற பொருளை கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், ரொம்ப ஞானமாக இருப்போம், ஆனால் கண்டிப்பாக குறைவு வராது. ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். மற்ற 6:19 வாசியுங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் நிறைவாக தர. நான் முதல்ல சொன்னது போல் இங்கே போய் நீங்கள் பொக்கிஷமாக சேர்த்து வச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. நல்லா நீங்கள் அனுபவிங்க, நல்லா தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புங்க, நல்லா உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு உங்களுடைய நன்றி கடனை செலுத்துங்க, வட்டியோடு செலுத்துங்க. அவங்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் உருவாகலை. ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எவ்வளவு செலவழிக்க முடியுமோ செலவழிங்க. அதற்கு மேலே பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வையாதேயுங்கள். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணம் விட்டு திருடுவார்கள். மூன்று காரியத்தில் உங்கள் சொத்து அழிஞ்சு போயிடும். நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒன்று பூச்சி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி பலவீனம், என்னமோ ஒன்று வந்துச்சு, சேர்த்து வச்சதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம என்ன நினச்சி சேர்த்து வைக்க, எனக்கு வியாதி வரும்னு நினச்சே சேர்த்து வைக்கும். சேர்த்து வைக்கிறதே வியாதி வரும்னு நினச்சி தான் சேர்த்து வைக்கும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவுதுன்னு ஆண்டவரை அனுப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். தின்றும் இந்த இது நஷ்டமாச்சு, அது நஷ்டமாச்சு, இது உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு, பைக்கை அவனை திருடி போயிட்டான், அது ரிப்பேர் ஆச்சு, பூச்சி தின்னுடும். ரெண்டாவது துரு, அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடும். அந்த இரும்பே துருபிடிக்கிறது போல் அந்த சேமிப்பே பயனற்றதாக மாறிவிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். மூன்றாவது திருடன் கண்ணை மட்டும் திருடிடுவான். அது வரைக்கும் திருடன் வந்து தான் திருடிட்டு போகிறான் என்றல்ல, சொந்தக்காரங்க, பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், உறவினர்கள், பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்த இடத்துல உங்கள் அப்பாட்ட இதை வாங்கிட்டு வாங்க, அப்பாட்ட இதை வாங்கிட்டு வா, அடித்து துரத்தி இல்லைனா போ, திருடிடுவான், கொள்ளை அடிச்சிடுவான். அவன் ஓட்டாண்டியாக போகிற வரைக்கும் அவ்வளோத்தையும் உறிஞ்சாமல் விட மாட்டான். இப்போ திருடன் வர்றான்னு சொன்னால் ஒரு கட்டம் போட்ட டிஷர்ட் போட்டுட்டு பேப்பர் மூட்டையை தூக்கிக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து தான் திருடிட்டு போவான் என்றால், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து திருடிட்டு போயிடுவான். இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது. நம்ம தான் பார்க்குறோமே கோடி கோடியாக சேர்த்தவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளியிறாங்க. இன்றைக்கி ஊர் ஊராக ஓடி போகிறாங்க. இவ்வளோ தான் நடக்கும். சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத அளவுக்கு சொத்து, ஆராய்ந்து முடியாத அளவுக்கு எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குது, எவ்வளவு பங்களா இருக்குது தெரியலை. நீ எங்கே இருக்க இப்போ? நீ எங்கே இருக்க இப்போ? ஏதாவது உன்னை கை கொடுத்துச்சா? இல்லை, அனுபவிக்க முடியலை. அப்போ மெய் அறிவு வேணும். அறிவு என்பது நான் சொன்னது போல் இங்கே லேண்ட் இருக்குது, அங்கே லேண்ட் இருக்குது, இது சீப்பாக வருது, அது சீப்பாக வருது, அந்த அறிவு அல்ல, மெய் அறிவு. எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாக தருகிற தேவன் தீமோத்தேயுவில் வாசிக்கிறேன். நான் அதுக்கு மேலே பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன், பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். என் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கு. உன் கண் நேராக இருந்தால் அவன் சரீரம் முழுவதுக்கும் வெளிச்சம் இருக்கும். என் டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது.
கண்டிப்பாக நான் ஒரு நாள் சாக போகிறேன், இல்லை ஒரு பைசா கூட கொண்டு போக முடியாது, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், பரலோகத்தில் எனக்கு ட்ரெஷர் இருக்கு, பரலோகத்தில் எனக்கு ட்ரெஷர் இருக்கு. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரி அவருக்காக சொல்லுவாங்க, அந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யமான ஒரு அம்மா, அவங்க மரித்து பரலோகத்துக்கு போகிறாங்க. ஒரு சொப்பனத்தில் ஒரு அம்மா பார்க்குறாங்க, மரித்து பரலோகத்துக்கு போகிறாங்க. பரலோகத்தில் அங்கங்கே நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அப்போ ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையை பார்க்கும்போது இது யாருடைய வீடு அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு குதிரை வண்டிக்காரன், இவங்கிட்ட இருந்த ஒரு குதிரை வண்டி ஓட்டுற ஒருத்தன், டிரைவர், ஒரு டிரைவருடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிரைவருடைய வீடு, பெரிய மாளிகையாக இருக்குது. பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என் டிரைவருக்கு இவ்வளோ பெரிய மாளிகையா, ஒரே ஆச்சரியம். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என் டிரைவருக்கே இவ்வளோ பெரிய மாளிகைன்னா எனக்கு எவ்வளோ பெரிய மாளிகை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன குடிசை, அம்மா இதான் உன் வீடுங்கிறான். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னங்க என் டிரைவருக்கு அவ்வளோ பெரிய மாளிகையை காட்டினீங்க, எனக்கு இவ்வளோண்டு குடிசையை காட்டுறீங்களேன்னு. அப்போ அந்த தேவதூதன் சொன்னான்னா, அவர் அனுப்பின காசெல்லாம் வச்சு அவருக்கு மாளிகை கட்டணும், நான் அனுப்பின காசெல்லாம் வச்சு, நீங்கள் அனுப்பின காசெல்லாம் வச்சு உங்களுக்கு மாளிகை கட்டியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம் நான். ஏன் அவங்களோட நிறையா கொடுத்தனே அப்படின்னால, இல்லை பரலோகத்தில் உள்ள கணக்கு வேறு. அந்த ரெண்டு காசு போட்ட ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுட்டான், 100%. 10,000 ரூபா வச்சுருக்கிற ஒரு ஆள் 1,000 ரூபா போட்டாங்க, 10% தான். அவள் 100% போட்ட, பரலோகத்துடைய கணக்கே வேறு மாதிரி இருக்கு. அவன் அனுப்பின எல்லாவற்றையும் வைத்து அவனுக்கு மாளிகை கட்டிட்டாங்க. இந்த அம்மா அனுப்பினதை வைத்து உங்களுக்கு குடிசை தான் கட்ட முடிஞ்சு தான். பிரியம்மா, நம்முடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த உலகத்தில் நமக்கு நன்மை குறையப்படும் நான் சொல்லலை, நன்மை குறையப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக அனுபவிப்பதற்கு கர்த்தர் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் கணவனும் உங்கள் பிள்ளைகளும் சம்பூர்ணமாக அனுபவிங்க. உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்க, உங்களுக்கு உதவி செய்தவர்களை நினைத்து கொள்ளுங்க, தேவைப்படுறவர்களுக்கு உதவி செய்யுங்க, பரலோக ராஜ்யத்தை கட்டுங்க. எவ்வளவாய் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியுமோ சேருங்க. அங்கே துருவும் வராது, அங்கே பூச்சியும் வராது, அங்கே யாரும் திருடர்கள் வந்து கொள்ளையிடவும் முடியாது. உங்களுக்காக அங்கே ஒரு பெரிய சேமிப்பு இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க வேண்டான்னு சொல்லுங்க. ஆனால் சேர்த்து வைக்கிறது நீங்கள் பயன்படுத்தாமல் போனால் பயனற்று போய்விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ற இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தேவன் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். 5 காரியங்களை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். 1, உங்களுடைய வழி நீதியான வழியாக இருக்கட்டும். 2, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். 3, கர்த்தருக்கு பயந்தவுடைய கட்டளைகளை கீழ்ப்படிங்க. 4, உங்கள் பொக்கிஷத்தாலும் உங்களுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். 5, மெய் அறிவோடு நடந்து கொள்ளுங்கள், தேவ அறிவோடு கூட நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடு செழிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகிலும் குறையப்படாது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எங்கே நீங்கள் திரும்பினாலும், எந்த அறையானாலும், எந்த மூலையானாலும் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க. அல்ல, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால, சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கணும். இன்றைக்கி சொத்து சுகம் இருந்தும் எனக்கு வீட்டில் இருக்க முடியல, நான் காட்டுக்கு போயிடுறேன்னு போகிறாங்க. எனக்கு வீட்டில் இருக்க முடியல, நான் செயலில் போய் படுத்துக்கிறேன்னு போகிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் இந்த மாயையை நம்ம பார்க்குறோம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கூறி செபிக்கிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு மூலையில் கூட
ஒரு தேவை என்று ஒன்று இருக்கக்கூடாது. தேவையான எல்லாவற்றாலும் உங்கள் வீட்டை கர்த்தர் நிரப்ப வேண்டும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறைவிடக்கூடாது. கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தை. நான் கூட தம்பி ஜேம்ஸின் பெயர் சொல்லி சொன்னேன். இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்கிறேன், பரிபூர்ண நன்மை உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் நன்மை அல்ல, பரிபூர்ண நன்மை உங்களுக்கு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இருக்கிற இடத்துல எளிமை நில்லுங்க. இந்த பொருளாதார புத்தாண்டு இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, பிரியமான ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், விவேகத்தினால் அதை நிலை நிற்கும், அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். இந்த மூன்றாம் பகுதி இன்றைக்கு பிரசங்கிக்கு கர்த்தர் கிருபை தந்தால் கண்டிப்பாக திரும்பவும் என்னுடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன், பரிபூர்ண நன்மை உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் கட்டளை இடுகிறார். ராபர்ட் சைமன் சொல்லலை, கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். கர்த்தர் ஆணையிட்டு சொல் ப்ராமிஸ் பண்ணுறார், கண்டிப்பாக இது நடக்கும். கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில் வாக்கியம் பண்ணும்படி நான் ஜெபம் பண்ணுவேன்.